மாம்பழம் வாங்கிக்கிறீங்களோ? மாம்பழம் இந்த மார்ச் ஏப்ரல் வந்துட்டாலே மாம்பழத்துக்கான கிராக்கி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ எந்த மாம்பழத்தை பற்றி பேசுகிறோன்னா, அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாம்பழத்தை பற்றி தான். அந்த மாம்பழம் யாருக்கு சொந்தமானது, யாருடைய கட்சிக்கு சொந்தமானது, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பேர் வச்சுட்டு ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வாக்குகளும் எங்களோடது தான் அப்படின்னு பெருமைமுக பேசிக்கக்கூடிய ராமதாஸும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸும் தான். ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான். ஒரு மாம்பழத்துக்குள்ளே ஒரு கொட்டை தான் இருக்க முடியும். அந்த வகையில் வந்து இவங்க வச்சுருக்கக்கூடிய மாம்பழத்தில் மட்டும் இரண்டு கொட்டைகள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள். ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு அரசியல் ஆளுமைகள்னு சொல்லணும். எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சுக்கிட்டு அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு பீரியடில் 1990 பிறகு பாமக எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார் ராமதாஸ். அதற்கு பிறகு 2006 தேர்தலுக்கு பிறகு வரிசையாக பாமகவினுடைய இடம்ங்கிறது கம்மியாகிட்டே போச்சு. இப்போ மறுபடியும் காங்கிரஸுக்கு இணையாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து 10 தொகுதிகள் வாங்கியிருக்குங்கிற மாதிரி பாமகவும் பாஜகவோடு சேர்ந்து என்டிஏ கூட்டணியில் ஒரு 10 தொகுதிகளுக்கு அடிபோட்டிருக்காங்க. முக்கியமாக தேனி தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்டால், பாமகவால் 1 தொகுதியை கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை தான். ஆனாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பாஜகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒரே மேடையில் ஏறி இருக்கக்கூடிய, கொட்டையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாம்பழத்தை சுவைத்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவும் இதில் கொட்டடிச்சுக்கிட்டே வந்து அவங்களுடைய சின்னம் முரசு சின்னம், ஆனால் அவங்களும் வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பு பெருத்த நம்பிக்கையோடு களமிறங்கி இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய தலைவர்கள் எல்லாருமே இப்போது சின்ன சின்ன கட்சிகளை கூட, லெட்டர் பேட் கட்சிகளை கூட விடாமல் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி இணைச்சிக்கிறாங்க. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வாய்ப்பாக தான் இந்த பாரிவேந்தர் உள்ளிட்ட நபர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியுது. ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே இந்த பாஜக அப்படிங்கிற கட்சியோட ஒவ்வொரு சீட்டுக்காக அங்கத்தினராக மாறி போய் நிற்கிறாங்க. பாஜக குறைந்தபட்சம் வந்து 8 அல்லது 10 இடங்கள்லையாவது போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. பார்ப்போம் அவங்களுடைய தொகுதிகள் அவங்களுக்கு. தேமுதிகவும் வந்துட்டாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியோடு இன்றைய தினமே அந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறோம். ஆனால் பட் ராமதாஸும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் நின்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸோடு வந்து களம் காணக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெரிய மெகா கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத தாண்டி அரசியல் களத்தில் இவ்வளவு கட்சி வந்து எங்கள் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு 500, 600 இல்லை 100, 1000 ஓட்டுகளாக இருந்தால் கூட அது பாஜகவினுடைய ஓட்டுகள் தான் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கிறதுக்கான திட்டம் வகுத்திருக்காங்க. அந்த திட்டம் பாஜகவுக்கு வெற்றி தேடி தருமா அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் சொல்லணும். தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பேரை கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணும்? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், ஆகா நம்முடைய டாக்டர் அப்படின்னு சொல்ல தோணும். இன்னொரு புறம் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பா அந்த தெலுங்கானாவில் வந்து பெண்ணா ஆளுநராக இருந்தாங்களே அவங்களான்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, எப்பா அந்த புதுச்சேரிக்கும் சேர்த்து ஆளுநராக இருந்தாங்களே அவங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படின்னு. 4 வருஷம் அதுக்கு பிறகு வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆளுநராக பதவி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சதற்கு பிறகு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஏற்கனவே தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விட புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி கட்சியை தாண்டி இவங்க அதிகமாக பேசுவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான். ஏன்னா தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருந்தாங்க 2014 தொடக்க காலகட்டத்தில். இலக்கணேசன் அவர்களுடைய பெரிய அளவில் செல்வாக்கின் காரணமாக இவங்க உள்ள வந்தாங்க. குமரி அனந்தன் அவர்களுடைய பொண்ணு காங்கிரஸினுடைய கட்சியில் அப்பா இருக்காங்க, பொண்ணு வந்து பாஜகவில் வந்து பாஜகவை பெரிய அளவில் தமிழ்நாட்டில்
ஒரு கொண்டு போய் சேர்த்ததில் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழிசை அக்காவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த வகையில் அவங்க சிறப்பாக செயல்படக்கூடியவங்க, களப்பணி ஆற்றக்கூடியவங்க, மீடியாக்களை எளிமையாக கையாளக்கூடியவங்க, இவங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணி தான் வானதி சீனிவாசன் அவங்களும் உள்ளே வந்தாங்க. ரெண்டு பேரும் பெரிய அளவிலான மீடியா ஆளுமைகள். அவங்களுக்கு பிறகு தான் வந்து முருகன்ஜி உள்ளே வந்தார். முருகனை பற்றிய பாடல்களை வந்து எப்படி கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அவர் இந்த கந்தக்கோட்டை விழாவை தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், கருப்பர் கூட்டம் வந்து அவங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனைகள், இதெல்லாமே மக்கள் அறிந்த விஷயங்கள் தான். இப்படி பெரிய வேலை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி நடை போட்ட முருகனுக்கு தலையன் டக்குனு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அலங்கரித்து அண்ணாமலையை உள்ளதுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை போடக்கூடிய போடு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆப்பாக அமையுமா, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணாமலையை மீறி வந்து தமிழிசை அக்காவால் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுநர் அப்படிங்கிறதுல இருந்து மறுபடியும் மக்கள் பணியாற்றுவதற்காக அவங்க உள்ளே வரும்போது அண்ணாமலை அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் மோடி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் அந் தமிழிசை அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் அவங்கள கலட்டி விடுறதுக்கான வேலையையும் பாஜக வந்து தில்லுமுள்ள அரசியல் செய்து தமிழிசை வேண்டான்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை சொல்கிறது தான் மோடி கேட்பாருங்கிறதுனால முருகன்ஜியும் வந்து அண்ணாமலை சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால, ஸோ முட்டி பாருங்கள் யார் ஜெயிக்கிறீங்களோ வெளியில் வாங்க அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு தலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலையா தமிழிசையா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை வந்து மக்கள் எடுக்க முடியாது. ரெண்டு பேரும் செய்யக்கூடிய அரசியல், அந்த அரசியலுக்குள்ளே யார் வந்து பெரிய வெற்றியாளருங்கிறத தீர்மானித்து கன்னியாகுமரி தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் பொன்னார் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. தூத்துக்குடி தொகுதியை வந்து கொடுத்து விட்டு தன் கனிமொழிகிட்ட ஓங்கி அடி வாங்கி தமிழிசை அக்காவை ஓரம் கட்டக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்ய போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ தூத்துக்குடியில் அவங்க போட்டிக்கிட்டாங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எந்த தொகுதி தமிழிசை அக்காவுக்கு கொடுத்து அலங்கரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை தாண்டி சிபிஐனுடைய முத்தரசன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திராவை கடந்து அவங்க வேற ஒரு மாநிலத்தில் போய் போட்டியிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தாலும் அதே மாநிலத்திலேயே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாமே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்கிறீங்க, அதே மாநிலத்தில் போய் நிற்க வேண்டியதானே அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு, ஐடியா கொடுத்துருக்காரு முத்தரசன். பார்ப்போம் தமிழிசை அக்கா என்ன செய்ய போகிறாங்க, மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அண்ணாமலை அவர்கள் அதற்காக வழியை விடுவாரா, வாய்ப்பை கொடுப்பாரா, இல்லை அதில் அரசியல் செய்வாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.